வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, உடல் எடையை குறைக்க உதவும் கொள்ளு பணியாரம் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது மேலே நல்லா மொறு மொறுன்னு உள்ள சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளாக ஒரு தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிட்டீங்கனாலுமே ரொம்பவே அருமையாக இருக்கும். வாங்க பந்த கொள்ளு பணியாரம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். எல்லா பொருளையுமே நான் இந்த கப்பால் தான் அளந்து எடுத்துக்க போகிறேன். நீங்கள் வழக்கமாக எந்த அளவு எடுத்துப்பீங்களோ அதால் எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதில் 1.5 கப் அளவுக்கு கொள்ளு எடுத்திருக்கேன். அதே கப்பால் 1 கப் அளவுக்கு மாவு பச்சரிசி, நீங்கள் இதுக்கு பதிலாக ரேஷன் பச்சரிசி வச்சுருந்தீங்கன்னா அது கூட எடுத்துக்கலாம். அது கூடவே 1 கப் அளவுக்கு இட்லி அரிசி, அது கூடவே அதே கப்பால் 1/4 கப் அளவுக்கு உளுந்து, வெள்ளை உளுந்தான் எடுத்துக்க, நீங்கள் கருப்பு உளுந்து உபயோகப்படுத்துகிற மாதிரியாக இருந்தால் அது கூட எடுத்துக்கலாம். அது கூடவே 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு, கொள்ளில் எப்பவுமே பார்த்தா கொஞ்சம் அழுக்கெல்லாம் இருக்கும், அதனால் ஒரு 4-5 தண்ணி போட்டு நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது ஊறுறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றி வச்சுருக்கேன். கொள்ளு ஊறுறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால் குறைஞ்சது ஒரு 6 மணி நேரமாவது ஊறணும். 6-8 மணி நேரம் வரைக்கும் கூட நீங்கள் ஊற விடலாம். இப்போ நான் இதை நல்லா ஊற விட்டுறேன். இப்போ இந்த கொள்ளு அரிசி எல்லாமே நல்லா ஊறி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஊற வச்சுருந்து கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரம் கிட்டவே ஆயிடுச்சு. இப்போ கொள்ளு அரிசி எல்லாமே ஒன்றா சேர்ந்து நல்லா ஊறி வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை அரைச்சிக்கலாம். இப்போ இது குறைவாக இருக்கிறதால நான் மிக்சியில் தான் ஒரு 2 டைமாக போட்டு அரைச்சிக்க போகிறேன். இதையும் நீங்கள் அதிகப்படியாக பண்ணுற மாதிரியாக இருந்ததுன்னா நீங்கள் கிரைண்டரில் சேர்த்துட்டு கூட அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் அரைக்கும் போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க, குறவரப்பு இல்லாமல். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ அந்த மாவை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ நான் எல்லா மாவையுமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அது கூடவே மிக்சிக்கு பாலசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம இட்லி மாவெல்லாம் கரைப்போம் பாருங்கள். அதே மாதிரி நல்லா நம்ம கை போட்டு நல்லா குழப்பி கரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம 2 டைமாக போட்டு அரைச்சிருக்கிறதால எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ மாவு பார்த்தீங்கன்னா நல்லா நான் கரைச்சிட்டேன். நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கரைக்கும் போது பாத்திரத்தில் கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி பாத்திரமாக பார்த்து கரைச்சிக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சுட்டு நம்ம நல்லா மாவை புளிக்க விட்டுலாம். இப்போ நான் நைட்டு தான் மாவு அரைச்சி வச்சுருக்கேன். காலையில் டிஃபன் சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும். ஒரு 8 மணி நேரம் புளிக்கணும். நான் நைட் அரைச்சிருக்கிறதால ஓவர் நைட் நான் அப்படியே விட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா விடிகாத்தால் ஆயிடுச்சு பாருங்கள். நல்லாவே மாவு நம்ம இட்லி தோசைக்கு மாவு அரைச்சா பொங்கி வரும் பாருங்கள். அதே மாதிரி நல்லா மாவு பொங்கி வந்திருக்குது. இப்போ இந்த மாவை நல்லா கலக்கிக்கோங்க. இப்போ நான் கலக்கி வச்சுருந்த மாவில் பாதி மாவு மட்டும் இப்போ நான் பணியாரம் பண்ணுறதுக்கு எடுத்துருக்கேன். இதுக்கு மட்டும் நம்ம இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அடுத்த நேரம் பண்ணும்போது நம்ம ஃப்ரெஷ்ஷாக தாளிப்பு ரெடி பண்ணிவிட்டு கூட பண்ணிக்கலாம். இப்போ தாளிப்பு ரெடி பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு இண்டாலியம் கடாய் வச்சுருக்கேன். இந்த இப்போ இந்த கடாய் கூட பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியமில் சப்பாத்தி 1 டிரம்மனை, மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல், அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுற வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் கடுகு, 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கடுகு பொரிஞ்சிட்டு உளுத்தம்பருப்பு நல்லா செவந்து வரட்டும். இப்போ கடுகு பொரிஞ்சு உளுத்தம்பருப்பு நல்லா செவந்து வந்த பிறகு வாசனைக்கு கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 1 பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணியிருக்கேன். அது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் பொடியை கட் பண்ணியிருக்கேன். அதை சேர்த்துட்டு இந்த இஞ்சி பச்சை மிளகாய் நல்லா அந்த எண்ணெயில் வதங்கி வரணும் பச்சை வாடை போக. இப்போ இஞ்சி பச்சை மிளகாய் வதங்கி வந்த பிறகு 1 பெரிய சைஸ் வெங்காயம் பொடியை கட் பண்ணியிருக்கேன். அதை சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வர்ற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் பொடியை நறுக்கின 1 கொத்து கருவேப்பிலை, அது கூடவே கொஞ்சமாக மல்லியில் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. நமக்கு இப்போ பணியாரத்துக்கான தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம பணியார மாவில் சேர்த்துக்கலாம். இதை ஆற வச்சுட்டு சேர்க்கணும் அப்படியெல்லாம் இல்லை, சூடாக இருக்கும்போதே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ தாளிப்பை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கலந்து விட்டுட்டு கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம அரிசி மாவுலலாம் பணியாரம் செய்யும்போது இருக்கும் பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா சரியாக ரொம்பவும் கட்டியாகவும் இல்லை, அதே சமயத்தில் ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, கரெக்டான பதத்தில் இருக்குது. இப்போ
இப்போ நம்ம குழிப்பணியாரம் பண்ணுறதுக்காக அடுப்பில் குழிப்பணியாரம் கல் வச்சுட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லா கல் காஞ்சிட்ட பின்னாடி ஊற்றிக்கோங்க. அதில் சின்ன குழிக்கரண்டி இருக்கும் பாருங்கள், சட்னி கரண்டி, அதால் ஒரு ஒரு கரண்டி ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ ஊற்றிட்டு அடுப்பை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சு வேக வைங்க. அப்போ தான் நல்லா உள்ளுக்குள்ளையெல்லாம் வெந்து வரும், மேலே நல்லா செவந்தும் வரும். இப்போ மேலே கொஞ்சம் லேசாக மாவு இருக்கும் போதே இந்த மாதிரி திருப்பி விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா குண்டு குண்டாக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அடி சைடு பாருங்கள், நல்லா செவந்துமே வெந்து வந்திருக்கு. நீங்கள் நல்லா ஃபுல்லாக ஒரு பக்கம் வெந்த பிறகு திருப்பி விட்டிங்கன்னா ஒரு பக்கம் சப்பையாக இருக்கும். இப்போ சிம்லேயே வச்சு ரெண்டு சைடுமே நல்லா வேக விட்டுட்டு நல்லா செவந்து வெந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ வெளியிலே எடுத்துக்கலாம். நமக்கு நல்ல சுவையான கொள்ளு குழிப்பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.